Web development is a website. Java is a Kotlin, Android is a Swift, iOS is a So, younger pine for the younger, you know, kill the gagging, mobile up younger. What a software engineer, younger Pandragan Katina, one there, our rent division Panwanga, or a business gunner, or a website at Tayaripa, and the business gunner, or a mobile up Tayaripanga, even a software engineer, full stack developer, like another web developer, and a pair Solwanga. Okay, Yezakana, the business of Katina, mother wishing a Terragina, or business Rikina, other one the end people Kondaponga, end user Kondapono, intern Mulama Kondapona, Yenaka Panla, Ninkaparapa, or website trigger, and the website Vipar, Nayanala business pan, Yanala product pan, Lamina Kamiki Mudente, or website Mulamago, business art. கொண்டு போக முடியுங்க அதுவே பாத்தீனா இப்ப எங்க சார் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி browser ஓபன் பண்ணி ஒரு வெப்சைட்ட பார்க்கிறது டக்குன்னு ஏதாவது கொடுங்க கூகுள் ப்ளேஸ்ல போட்டு ஒரு மொபைல் ஆப்ப சோ மொபைல் ஆப் மூலமா டக்குன்னு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பார்க்க முடியுங்க சோ ஒரு வெப்சைட் and மொபைல் ஆப்ல ரெண்டு விஷயம் மூலமா வந்து ஒரு கம்பெனியை வந்து ஒரு பிசினஸியோ ஒரு கம்பெனியோ அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் இத பண்றவன் யாரனா வந்து அவன தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்வாங்க இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா வந்து ஒரு வெப் டெவலப்பர்னா என்ன பண்ணுவான் ஆப் டெவலப்பர்னா என்ன பண்ணுவாங்க இது படிச்சா வேலை கிடைக்குமா இல்ல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நிறைய விஷயங்களை பத்தி நீங்க நாம பார்க்க போறோம் நான் உங்களோட வெங்கட் from Wikidiki and Kashan Product welcome to our channel நீங்க வந்து ஒரு dream job IT குள்ள போணும் any degree any year pass out எனக்கு career gap இருக்கு என்னால போக முடியுமான்னு கேட்டினா In the field, கெத்து பண்ணலாம் வேலை கிடைக்கும் So web development அப்படினு பாத்தீனா வந்து நான் வந்து ஒரு professional full stack .net developer ங்க So first was என்னோட profile வந்து web designing தான் ஆரம்பிச்சேன்றதை நான் சந்தோஷமா சொல்றேன் அதே மாதிரி பாத்தீனா வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போதே வந்து mobile appல எனக்கு பயங்கரமான இன்ட்ரஸ்ட்ங்க Windows phone அப்ப வந்து மொபைல் ஆப் இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ளட்டர்லாம் நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் எந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்குன்றங்க சோ வெப் டெவலப்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட்ல ட்ரெயின் ஆன இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ங்க இந்த டெக்னாலஜி பத்தி பேசும்போது ஒரு புரிபவும் பேசுறேங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் வின்னர்ங்க நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டு இருக்கோங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்க வந்து கண்டிப்பா வந்து என்னோட சேனலை மட்டும் Subscribe பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் வெப் டெவலப்மென்ட்னா என்னங்க ஒரு வெப்சைட் தயாரிக்கிறது பிசினஸை சூப்பரா கொண்டு போற ஆள் நாங்க தாங்க அதாங்க வெப் டெவலப்மென்ட் சொல்ற website development so இந்த web development பண்ற ஒருத்தனை தான் வந்து full stack web developer னு சொல்லுவாங்க ஓகேவா நாங்க என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு website web pagesலாம் தயாரிச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு full website-ஆ தயாரிச்சி இன்டர்நெட்ல ஹோஸ்ட் பண்ணிட்டா யார் வேணா access பண்ணிக்கலாங்க இது java .net python php நிறைய டெக்னாலஜி மூலமா தயாரிக்க முடியுங்க சோ அந்த website develop பண்ற ஒரு கம்ப்ளீட்டா develop பண்ற ஒருத்தனை தான் வந்து full stack web developer னு சொல்லுவாங்க அண்ணா டிசைன் மட்டும் பண்ண தெரிஞ்சனா front end web developer னு சொல்லுவாங்க App development வந்து ஜெனரலாவே வந்து ஒரு application development-ங்க. ஆனா நாம வந்து முக்கியமா ஆப் அப்படினா மொபைல் ஆப் தான் நம்ம சொல்லுவோம். அதான் நான் இப்போ வந்து மொபைல் ஆப் பத்தி உங்ககிட்ட பேச போறேன். ஓகேவா? ஆப் டெவலப்மென்ட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் அப்படினு பாத்தீனா வந்து ரெண்டு வகையா பிரியுங்க. ஒன்னு வந்து நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஹைபிரிட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஹைபிரிட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் என்ன அப்படினு கேட்டினா வந்து Android-க்கு மட்டும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுல வந்து ஆப் தயாரிச்சு Android-ல வேலை செய்யும். iOS க்கு மட்டும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அதல தயாரிச்சு iOS ல வேலை செய்யும் சரிங்க ஓகேவா இது வந்து நேட்டிவ் இப்ப ஜாவால வச்சு Kotlin வச்சு நீ பண்றன்னு வெச்சுங்க Android ல மட்டும் வேலை செய்யும் Swift வச்சு பண்ணினா iOS ல வேலை செய்யும் ஓ இன்னிய அந்த சாஃப்ட்வேர் நான் வேற angle திங்க் பண்றேன் அதாவது நான் ஒரு ஆப் தயாரிச்சேன் Android-லயும் வேலை செய்யணும் iOS ல வேலை செய்யணும் அப்படி ஒரு ஆப் சொல்ல முடியுமா அப்படிங்க கேட்டினா Flutter அப்படிங்கற ஆப் இருக்குங்க அது மூலமா நீங்க தயாரிக்கும்போது ரெண்டுத்துலயுமே வேலை செய்யுங்க ஓகேவா சரி இதுதான் வந்து மொபைல் ஆப் டெவலப்மென்ட் சொல்றாங்க இது மூலமா மொபைல் ஆப்பை வந்து தயாரிச்சி அந்த ஆப்பை வந்து Play Store-ல போட்டா யார் வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் சொல்றாங்க இது எங்க யூஸ் ஆகும்னு கேட்டினா வந்து இது ஒரு காமெடியான क्वेश्चन தாங்க ஏனா ஒரு business-ங்க ஒரு விஷயத்தை வந்து இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் பண்ணனா வெப்சைட் மூலமா தாங்க. இன்டர்நெட்ல வெப்சைட் தானங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சைட், பிளாக், சோஷியல் மீடியா, Facebook, LinkedIn, Twitter எல்லாமே வெப்சைட்ஸ் தாங்க. சோ வெப் டெவலப்மென்ட்றது வந்து வெப்சைட்ஸ் தயாரிக்கிற டெக்னாலஜி தான் வெப் டெவலப்மென்ட். சோ எங்க பயன்படுது? ஏங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? மொபைல் ஆப் எங்க பயன்படுதுன்னு கேக்குறீங்களா? சரி பரவாயில்ல, நான் சொல்லிடுறேங்க. இங்க பாருங்க, ஒரு பிசினஸ் இருக்குன்னா வந்து பிசினஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியா டெலிவரி பண்ற ஒரு மோடு தான் வந்து மொபைல் ஆப்புங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ்ஆப்புங்க, லிங்க்டின், ட்விட்டர் இதெல்லாம் தாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவதுங்க நீங்கள் ஆக்சுவலாக ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு உங்கள் சைடில் வெப்சைட் சொல்கிறீங்களா, உங்கள் வெப்சைட் வந்து லோட் ஆகணுங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. கிளிக் பண்ணி அந்த ஆப் வந்துடுங்க, அப்புறமா தான் அந்த டேட்டா லோட் ஆகிறத பற்றி யோசிக்கிறதுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக மனுஷனுக்கு, அந்த யூஸருக்கு ஏதோ ஒன்று தந்துடணும். லோட் ஆகிற டைம் கூட இல்லாமல் தர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எங்களால் மட்டும் தான் முடியும். தெரிஞ்சுக்க முதல்ல. ஓகேவா? மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் மூலமாக ஒரு பிஸ்னஸை வந்து எண்ட் யூஸருக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். ஒரு ப்ராடக்ட்டை விற்க முடியுங்க, மார்க்கெட் பண்ண முடியுங்க, அதை ரீச் பண்ண முடியுங்க மொபைல் ஆப் மூலமாக. அதனால் யாராவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா மொபைல் அப்போ முதல்ல பண்ணுங்க. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லுவாங்க. ஜென்ரலாக வெப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒரு பேக் அண்ட் இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இருக்கிற டெவலப்பர் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். HTML அந்த அழகாக டிசைன் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், நம்ம டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோன்னா பேக் அண்ட் டெவலப்பர். இது ரெண்டும் சேர்ந்த கெத்து தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக படிச்சுட்டிங்கன்னா செம்ம ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நான் ரெண்டு சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேங்க. ஸோ 4 இருக்குங்க. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் மொபைல் ஆப்புங்க. அந்த ஓஎஸ்க்குன்னு ஆண்ட்ராய்டுக்குன்னா ஆண்ட்ராய்டில் தயாரிச்சிருப்பாங்க, அது நேட்டிவ் மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் மொபைல் ஆப்னா ஒரு ஆப்பை தயாரித்தேன் எந்த ஓஎஸில் வேணால் போட்டுக்கிறது ஹைப்ரிட் மொபைல் ஆப்புங்க. இதில் வெப் ஆப்னு இருக்குங்க. அதாவது உங்களோட வெப்சைட்டே தாங்க ஒரு ஆப் மாதிரி, அது ரியாக்ட் பண்ணக்கூடிய வெப் ஆப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராக்ரெசிவ் மொபைல் ஆப்னு மாதிரி இருக்குங்க. அதாவது அது வந்து மொபைல் ஆப் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது வெப்சைட்டில் பண்ணியிருப்பாங்க, அது வெப்பேஜஸ் HTML வச்சு பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து 4 வகையான மொபைல் ஆப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து ப்ராக்ரெசிவ் மொபைல் ஆப்பும் அண்ட் ஹைப்ரிட் மொபைல் ஆப் தான் ஃபேமஸாக இருக்குங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் அண்ணா என்னென்ன படிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்டில் வந்து ஒரு வெப்சைட் அழகாக தயாரிக்கிறதுக்கு, ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு HTML, அதை அழகாகிறதுக்கு CSS, அதில் வேலிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், அதை மொபைல் கம்பேட்டபிள், கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிளாக மாற்றணுமா பூட் ஸ்ட்ராப். ஓகேவா? அண்டு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுமா ரியாக்ட் இல்லை ஆங்குலர். இந்த டெக்னாலஜி வச்சு ஃப்ரண்ட் அண்டை தயாரிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? பேக் அண்டில் வந்து .NETஓ, அதுக்கு C# சொல்லுவோம், ஜாவாவோ இல்லை வந்து அதுக்கு பைத்தானோ, PHPஓ, Node.jsஓ நீங்கள் கற்றுக்கணுங்க. இந்த டேட்டாவெல்லாம் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஃப்ரண்ட் வந்து வாங்கி டேட்டா பேஸ்க்கு அனுப்புகிற ஒருத்தன். அண்ட் டேட்டா பேஸில் வந்து MySQL, Oracle, லைக் SQL சர்வர், மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், இது எதுனா ஒரு டேட்டா பேஸை நம்ம கற்றுக்கணுங்க. ஓகேவா? இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக மாறிடலாம், ஒரு வெப்சைட்டை தயாரிச்சிடலாம். இந்த கோடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து லைக் ஒரு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிற GitHub லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக மாற்ற முடியும். ஸோ நம்ம வந்து கற்றுக்கணும். ஆனால் நான் படிக்கணும் முடிவு பண்ண மொபைல் ஆப்பை என்னென்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து நேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா வந்து Kotlin, ஜாவா அண்ட் Kotlin இதை வச்சு வந்து நேட்டிவ் மொபைல் ஆப் தயாரி கற்றுக்கலாம். ஓகேவா? இது ஆண்ட்ராய்டுக்கு. இதுவே வந்து iOS இருந்தால் Swift. ஓகேவா? அப்ஜெக்டிவ் சின்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜை படித்து நீங்கள் வந்து iOSக்கு ஆப்பை தயாரிச்சு. ஆனால் ஆண்ட்ராய்டு iOSலாம் வேணாம், எனக்கு மொத்தமாக வந்து போட்டால் 2 வேலை செய்யணும், என்ன பண்ணுறதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், இந்த மாதிரி மொபைல் ஆப் மூலமாக ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் சமாரின். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் சமாரின். ஓகே, இந்த மாதிரி லாங்குவேஜஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் மொபைல் ஆப்பை தயாரிக்கலாம். சரி அண்ணா, எப்படி நான் படிக்கிறது சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணால் இந்த யூசர் இன்டர்ஃபேஸு அது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ண கற்றுங்க. அது ஈஸிங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி, அழகாக இருக்கிற மாதிரி இன்டர்ஃபேஸ் கற்றுக்குங்க. அப்புறமா டேட்டா பேஸோடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த GitHub-ஓட இன்டெக்ரேஷன்ஸுங்க, க்ளவுடோட இன்டெக்ரேஷன்ஸுங்க, இந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் கூகுளுடைய Firebase-ங்க, இந்த மாதிரி டேட்டா பேஸோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்பராக மாற முடியும். வெப் டெவலப்மெண்ட்றது வந்து எவர்கிரீனுங்க. இன்டர்நெட் அழியும் போது மட்டும்தான் வெப் டெவலப்மெண்ட் அழியுங்க. யாராவது வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவன் பேச்சுங்க அது கண்ணு மூட்டு படிச்சது கொட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி. நௌக்கரி ப்ரொஃபைல் பாருங்கள். அடா இங்கே பாருங்களேன், இந்த மூலையில் ஒரு பேக்கரி இருக்குது, பேங்க் இருக்குது, கடை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வெப்சைட் வேணுங்க. அப்போ எப்படிங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கும்? அஷ்யூர்டுங்க, கண்ணு மூட்டு படிங்க web development சம opportunity இருக்கு. இருக்குறதுல வந்து ஹையஸ்ட் பெய்ட் எங்காலங்கள தான் கொடுக்குறாங்க. ஆப் டெவலப்மென்ட்ங்க கொட்டி கொடுப்பாங்க. 3 வருஷத்துல வந்து 1 லட்சம் ரூபாய் salary இருந்து கம்மி. மாச சம்பளம் 1 லட்சம் என்னது 1 லட்சமா போய் அதலாம் வர முடியாது. அவ்வளவு கம்மி ரேட்டுக்குலாம் நான் வர்க் பண்ண மாட்டேன் அப்படினுவாங்க. ஹையஸ்ட் salary வந்து வெளியில தெரியாத ஒரு டெக்னாலஜி. எல்லாரும் டேட்டா சயின்ஸ் ஆவுன்னு சொல்றாங்க. ஏய் மொபைல் லேப்க்கு மாதிரி வந்து எவனுக்குமே பே பண்ண மாட்டான். நீ மட்டும் ஒரு Flutter ப்ரோகிராமிங் ஆகி போறான். வேற லெவல்ல தெரிக்க விடுறாங்க. Marketing, அவ்வளவு காஸ்ட்லியஸ்ட் டெக்னாலஜி தான் மொபைல் ஆப் டெக்னாலஜி. கண்டிப்பா யாராவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கினா தைரியமா எடு, கண்ணை முட்டி எடு, நீ ஜெயிப்ப. நான் 100 ரூபா பத்திரத்தை எழுதி கொடுக்குறேன். 1 லட்ச ரூபா சேலரிங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அள்ளி அள்ளி தருவோம் மாசத்துக்கு. சரி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி கேட்டீங்கன்னா வந்து இதோ நௌக்கரி ப்ரொஃபைல் காமிச்சிருக்கேன் பாருங்க, அப்படி ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. தயவு செஞ்சு யாராவது படிக்கணும்னா கண்ணு மூட்டு படிக்கும். மொபைல் ஆப்பா வெப் ஆப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவாங்க, ஐடிக்குள்ளே நுழையணும். கெரியர் கேப் இருக்கு, எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட், நான்லாம் வேலைக்கு போக முடியுமான்னு யாராவது கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை ஏன் முடியாதுன்னு நான் கேட்பேங்க. ஓகேவா, நேர்மையாக போகணும்னு நினைங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ்.